வணக்கம், நான் காளி வெங்கட் பேசுகிறேன். ப்ரோவோக் டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலையாள படம் தான் நாலு படம் வந்துச்சு, ஒரு அஞ்சு படம் வந்துச்சு, ஆறு படம் வச்சுருப்பாங்க. நம்ம படம் வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதானே? ஆமாம். ஆனால் அதுதாண்டி அங்கே கிடச்ச அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அது தியேட்டரில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான கிளாக்ஸு, ஒரு லாங்குவேஜ் புரியாதவனுக்கு அந்த படம் புரியணும்ல, அந்தளவுக்கு எங்கேஜ் தான். கை தட்டி விசில் அடித்து படம் பார்த்தாங்க. அப்பா வந்து பேக்கரி மாஸ்டர், எங்கள் அம்மா டெய்லர், ரெண்டு பேருமே தீபாவளி எப்போ பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க ஸ்வீட்டு போடுவாங்க, இவங்க தனி துணி தச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஏழு மணிக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுப்பாங்க தைக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியும் தீபாவளி. காலையில் முடிச்சோன்னே எங்கே ட்ரெஸ் இருந்தா சரி, முதல்ல என்ன தச்சு முடியும், அப்புறம் வரேன்றாரு. காட்டுங்க முதல்ல, ஏன்னா காட்டினா இல்லை ட்ரெஸ் வாங்கல அவர். ஏன்னா அந்த கடைக்கு டீ குடிக்க போவானான்றாரு மேலே கேட்டில். ஏன்ப்பா அப்படி போகும்போது அப்படி குடிச்சிட்டு போயிடுவோம்னா, இல்லைடா நான் அப்புறம் தான் ஒரு நாள் சார். ஏ ஜெயாஸ்வர் இருக்குன்னா காசே கொடுக்கலாம் டவுசர். நல்ல வேலை தமாஷா சொல்லிட்டேன் இதை, இல்லைன்னா இதை சொல்லி முடிக்கிறதுக்கு. நம்ம நடித்த படங்கள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம மற்ற பண்டிகைகளும் எனக்கு ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் இல்லைன்னா எனக்கு அது எனக்கு திருப்தி தரலை. இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இருக்குல்ல, பேரெல்லாம் சொல்ல, நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன், எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க. ஊர் பக்கத்து போனால் அவன் மையன் எப்படி தெரியுறேன், அவன் ஏன் வேறு வேலைக்கு போகிட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கேட்க வேலையே கிடையாது. அவங்க தான் இவ்வளோ அவமானப்பட்டது. இவ்வளோ போராட்டமும் இந்த தீபாவளிக்கு தானே. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிடா படத்துடைய ஆக்டர் காளி வெங்கட் அவர்கள் அண்ட் டேரக்டர் வெங்கட் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி சொல்லுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் கிடா. நான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம எப்படின்னா, இது வந்து நம்ம அவார்ட்ஸ்க்காக எடுத்த படமா, இல்லை அது நல்லா வந்ததுக்கப்புறம் அவார்ட்ஸ் கணிச்சு அப்படி கொஞ்சம் பண்ணலான்ற? என்னென்னா, முதல்ல நம்ம ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம், சின்ன பட்ஜெட்டாக நம்ம ஆரம்பித்ததுனால இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா படக்கம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதுக்காக தான் முதல்ல பிளான் பண்ணது. சார், ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னால், சார் இது முதல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அனுப்புவோம் அப்படின்னா, அவர் சரி நீங்கள் அனுப்புங்கன்னாரு. ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து கோவாவில் செலக்ட் ஆனோம்னா அது கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு அங்கீகாரம் தான். இப்போ நம்ம குளங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஃபெஸ்டிவலுங்கும் போது இப்போ எல்லாருமே எல்லா படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் ஃபெஸ்டிவல் படம்னா அது ஒரு இது இருக்கும், இப்போ அது இல்லை. நம்மளுக்கே ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது, ஒரு அதுக்காக இதை நாங்கள் பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் போச்சு, நல்ல பேர்கள் அங்கெல்லாம் வாங்கிச்சு. எப்படி கமர்ஷியல் மாதிரி இருக்குமா, எப்படி ஆர்ட் சம்மந்தம்? இது வந்து அவார்ட் பண்ணுறக்காக இது ரொம்ப ட்ரையாக அப்படி இருக்காது. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எமோஷனல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் காமெடி இருக்குது, வீட்டில் நடக்கிற சண்டைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு யதார்த்தமாக நம்ம வீட்டில் ஒரு தீபாவளிக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதுதான் அந்த கதைக்குள்ள இருக்குது. இது ஒரு கதை வந்து மூணு நாள் நடக்கிற கதை தான். ஸோ அந்த மூணு நாளைக்குல என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வீட்டில், உதாரணமே நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னு இருப்போம், இல்லை ஊருக்கு போகணும், நம்ம டிக்கெட் எல்லாமே இருக்குங்களே, அந்த தீபாவளியை ஒட்டி ஒரு நெருக்கடி இருக்குல்ல, அதுதான் இதுக்குள்ள இருக்கிற கதை. அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற இது ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்காது. கமர்ஷியலாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ணே, மிகப்பெரிய ஒரு ரசிகன் சொல்லலாம் வந்து, ஏன்னா நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு படமே வந்து இவர் இருக்காருன்னா ஓகே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இப்போது அநீதி ஆகட்டும் கடைசியில் அங்கே தங்கப்புள்ள நீங்கள் சொன்னீங்க, எங்கே போனாலும் இன்ஸ்டால தங்கப்புள்ள தங்கப்புள்ளன் தான் இருக்குது. சூரிய போட்டில் நீங்கள் பண்ண கேரக்டர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய முண்டாசப்பட்டியில் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா படத்துலையும் உங்களுக்கான ஒரு முத்திரையை பதிச்சிடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கிறீங்க, எப்படி நடக்குது உங்களுக்கு, அதை சொல்லுங்கள். எல்லாம் பல்ஸ் நம்ம பிடிக்கிறதுலாம் இல்லை, டைரக்டர் நம்ம பல்ஸு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்தந்த டைரக்டருக்கு தான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்த ரோலுக்கு இவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க கொடுக்குற வாய்ப்பில் தான் அது அமையுது. இதில் எந்த திட்டமும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி நீங்கள் ஆடியன்ஸ் பல்ஸ் பிடிச்சிட்டாங்க, டேரக்டர் சொல்கிறத நம்ம அப்படியே செய்கிறோம், அது நடக்கிறதோட அவுட்புட்டு அது நமக்கு இல்லாது ஆடியன்ஸு கொடுக்கறது தான். நான் அதுதான் இப்போ நான் அநீதிக்கு வந்ததுமே சரி, இந்த படத்தோட அப்ரிசியேஷனுமே எனக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜென்ரலாக எல்லாரும் ஒரு படம் ஷூட்டிங் கூப்பிட்டா நம்ம வந்து அந்த ரோலை என்ன முடியுமோ அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான் பண்ணது தான். அதோட அங்கீகாரம் அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது அவுட்புட்டாக வரணும். இப்போ வந்து அண்ணன் என்கிட்ட கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு இப்போ சில பேர் வந்து கதை பயங்கரமாக சொல்லுவாங்க, அதை சொல்லி மிரட்டு. ஒருத்தர்லாம் என்னை
அதாவது கடிக்கணும்லாம் வந்துட்டாப்ல டேபிள் மேலே ஏறி குதிச்சு ஃபைட்டு சீன்லாம் நடிச்சு காமிச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பயம், நான் தனி ரூமில் உட்காந்துருக்கேன், ஐயோ அவர் என்ன பண்ணுவார் தெரியலையே, கடிச்சு கடிச்சு வச்சிருப்பார் லெவலுக்கு பயமாயிருச்சு எனக்கு. அதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சு காமிச்சு கிளைமேக்ஸ்லாம் அழுது அப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டார். எனக்கு இந்த கதையை வந்து பயங்கரம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுருக்கேன், பயங்கரம் நரேஷன் அது, அது அது ஒரு டைப் ஆஃப் நரேஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் என்னச்சுனா உட்காந்துருக்காடு கதை சொல்லிட்டே இருந்தார். நான் கேட்டிருந்தது இந்த கதை நல்லா இருக்கா இல்லையா எனக்கு டவுட்டாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படமாக வரும்போதில் படம் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு வேலையை பார்த்தோம் உட்காந்து, அப்போ தான் அப்பா கதை சொன்னதுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை வந்து, அப்போ இவர் கதை சொல்ல தெரியல படம் தான் எனக்கு தெரியுது, அவருக்கு எப்படின்னு தெரியல அவர் கதை சொல்லுது அது பண்ணல பயமாயிருச்சு அது. ஏன்னா அது அது அவர் கதை நரேட் பண்ணும் போதே பயமாயிருச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்கும் தெரியாதுன்ட்டு நான் போகல அந்த படம் பண்ணல சொல்றேன். அது நரேஷன் ஒரு ஒருத்தர் வேற மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த படம் கதை கேட்டதுக்கும் அவுட் புட்டா படம் வந்தது இல்லை, அது அதுக்கு வேற 200 மடங்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்குமோ, ஆர்ட் ஃபிலிம்னா அபார்டுக்கு மட்டும்தான், அதெல்லாம் உட்காந்து பார்க்க ரொம்ப பொறுமை வேணும்ப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ரொம்ப கிரவுண்டடாக பயங்கர கிரவுண்டடாக இருக்குது, பயங்கர என்கேஜாக இருக்குது. நான் நடிச்சுட்டு இருக்கதாக சொல்ல, அப்புறம் நான் இப்போ வந்து இதில் போட்டு வந்து ஸ்டாரிங் காலி ஆக்டிங் பண்ணுறாங்க, நான் மட்டும் நடிக்கல இதில் ஃபஸ்ட்டு ஹீரோ கிடா அதுலேருந்து ஆரம்பித்து. ஆமாம் தம்பி இவன் நடிச்சிருக்கான் விருமானி அண்ணா பையன், அவன் வந்து அவனும் அவன் தான் மெயின் லீடு அவன், அது கூட நாங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருக்கோம். நேரத்தில் வந்து ராமண்ணனை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த அந்த சப்போர்ட்டிங் கேரக்டரில் தான் ஒரு கேரக்டர் நான். ஸோ அது வந்து ஆனால் அந்த அந்த கதைக்குள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ நேச்சுரலாக எடுத்துட்டார் டைரக்டர். அது அப்படி பார்க்கும்போது ஒரு ஊரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அப்படி ஒரு ஒரு ஃபேமிலி ஊரை அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கோவாக்கெல்லாம் போனப்போ இல்லை, உங்கள் கேள்விக்கும் என் பதிலுக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட நான் கொஞ்சம் லென்த்தை இழுத்துறேன், நீட்டி முளைக்கி நான் ஒரு ஓவரால் உங்களுக்கு கொடுத்துறேன். அவன் கோவாக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், அவன் நிறைய கோவாவுக்கு வந்து கோவா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஃபெஸ்டிவல் பற்றி. நானும் சொல்கிறது ஃபுல்லாக மலையாளம், இந்த வருஷம் மலையாள படம் தான் 4 படம் வந்துச்சு, ஒரு 5 படம் வந்துச்சு, 6 படம் வந்துச்சுருப்பாங்க, நம்ம படம் வந்து ரொம்ப ரேராக 1-2 அப்படி தான் வரும். அந்த போன வருஷம் வந்து 3 படம் போச்சு, 3 படம் ஒன்று நம்ம கிடா, அப்புறம் வந்து குரங்கு படல், அப்புறம் ஜெய்பீம், 3 படமும் அங்கே தெரியிட்டாங்க. அப்போது அந்த ரெட் கார்பெட்லாம் இருந்தது. ஆமாம் ஆமாம், அவங்க அங்கே போய் இங்கிலீஷில் பேசுகிறோம், அதான் வேற இது எங்களுக்குன்னு பார்த்து சாராது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது, கேள்வி வைக்கிறவனுக்கு தமிழை தவிர எல்லாம் கொஞ்சம் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னன்னா தூதர்ஷன்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, கடைசியில் அவங்க இந்தியில கேட்டாங்க, ஆனால் எல்லாம் புரிஞ்ச மாதிரி நான் தலையாட்டிட்டு நான் என்ன சொல்லணும்னு தமிழில் சொன்னேன். அது ஒரு பாச்சு பெருசா இன்டர்வியூ நினைச்சு வந்துச்சு, 4 வார்த்தைக்கு மேல உனக்கு ஒன்றும் தெரியல என்னவனா விட்டுருச்சு, சரி போதும் உனக்கு போதும். நம்ம அங்கே அங்கே போய் அப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதானே. ஆமாம், ஆனால் அதாண்டி அங்கே கிடச்ச அப்ரிசியேஷன் இருக்குல்ல அது பயங்கரமாக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான கிளாப்ஸு, அதை எங்கேஜாக எல்லா லாங்குவேஜ்காரங்களும் அங்கே இருக்காங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் அங்கே எல்லாருக்கும் அந்த படம் வந்து கன்வியாகுது, அதுதானே மெயின். ஒரு லாங்குவேஜ் புரியாதவனுக்கும் அந்த படம் புரியணும்ல, அந்தளவுக்கு எங்கேஜ்னா கை தட்டி விசில் அடித்து படம் பார்த்தாங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமானது என்னன்னா, படம் எடுக்கும்போது நம்ம வந்து இது வேற ஒரு வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம தீபாவளின்னு எடுத்தோம்னா இப்ப தீபாவளி எல்லாம் வேஸ்ட், நம்ம தீபாவளி தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். நீங்க சின்ன வயசுல வந்து நீங்க ட்ரெஸ்ஸுக்கு நின்றதா இருக்கட்டும், நீங்க இட்லிங்கிறத நீங்க தீபாவளிக்கு தான் போடுவாங்க, இப்ப வாழ்வா எல்லா நாளும் இட்லி போடுவாங்க, அந்த மாதிரி தீபாவளியை நம்ம பார்த்தவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு அது பெருசா ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சேன். வந்தவங்க ஃபுல்லா ஸ்டூடெண்ட் தான், எல்லாமே நம்ம விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவங்க ரசிச்சாங்க வெளில வந்தோன்னா அவங்க சொன்னது என்னன்னா எப்ப தியேட்டருக்கு வருது எங்க அப்பாவை கூட்டணும் எங்க தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு அதுதான் அதோட நான் நினைச்சதோட அங்க கொஞ்சம் அதிகமாவே வரவேற்பு இருந்துச்சு என்னன்னா அவார்ட் நான் வின் பண்ணிச்சு இப்ப நம்ம சென்னை பெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் பிலிமே பெஸ்ட் ஆக்டர் பூரா இருக்கு அப்புறம் மெல்போர்ன்ல ஸ்கிரீனிங் ஆச்சு பயங்கர அட்டாச்சா இருக்கிற ஒரு பேரண்ட் கிட்ட வந்து அவன் தீபாவளிக்கு ட்ரெஸ் கேட்கும் போது அங்க தாத்தா என்ன பண்றாரு,
ஸோ ஒரு கட்டத்தில் எடுக்க முடியாமல் சூழ்நிலை வரும்போது தாத்தா நாடே வைக்கலான்னு போகும்போது அந்த பையன் என்ன வரும் சிதான் அது ஒரு ஆடு முக்கியமான இதுதான். ஸோ கிரேன் கரணைமனமும் அது வேறு ஒரு டைப் ஆஃப் இது படம், இதுவும் அதே தான். இது அந்த அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான் மேக்ஸிமம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கடைசி விவசாயி இங்கே காக்கா முட்டை. ஸோ அதோட தாட்டில் தான் நான் ஆரம்பித்தது, ஏன்னா இதில் கமர்ஷியல் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஆக்ஷனு ஃபைட்டு சாங் அது இல்லாமல் ஆனால் ஒரு வாழ்வியல் எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு இது பண்ணணும். ஒரு ஒரு கதைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். இதோட கதையோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? நீங்கள் சின்ன வயசில் பார்த்த விஷயங்களா இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண? அது நம்மளுக்கு இது எல்லாமே நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த நீங்கள் எங்கள் அப்பா வந்து பேக்கரி மாஸ்டர், எங்கள் அம்மா டெய்லர், ரெண்டு பேருமே தீபாவளி எப்போ பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க ஸ்வீட்டு போடுவாங்க, இவங்க தனி துணி தச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் 7 மணிக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுப்பாங்க தைக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியும் தீபாவளி அன்னைக்கு. இது அது ஒரு இது. அப்புறம் தாத்தா பாட்டிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்க இல்லாமல் கிடையாது. அவங்களோட நம்ம ஸ்கூல் லீவுக்கு போனால் அந்த 2 மாதம் அவங்க தான் நம்மளுக்கு உலகமாக இருக்கும். அதோட இது தான் மெயினாக இந்த தாட் வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னென்னா, கன்னடத்தில் திதின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது கன்னடத்தில். அந்த படத்தை ஒரு நண்பர் பார்க்கும்போது அது ஒரு வில்லேஜுக்குள்ளேயே அழகாக எடுத்திருந்தாங்க, சரி சூப்பராக கிடையாதுனோன்னா ரைட் இது மாதிரி ஒன்று நம்ம ஏன் நம்ம கதையை நம்ம ஊர் கதை எழுதக்கூடாதுன்னா ஆரம்பித்தோம். அந்த டைமில் கரெக்டாக இன்னொரு என்னென்னா, நாங்கள் எடுத்த இடம் வந்து மேலூர். இப்போ மேலூரில் வந்து கூழாங்கல் ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே நான் கேள்விப்பட்டது என்னென்னா, கூழாங்கல் வந்து சின்ன டீம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு அதை பார்த்தோன்னே நம்ம இது மாதிரி ஒன்று இறங்கக்கூடாது, கேமரா இருந்தால் போக முடியாது ஊருக்குள்ள ஷூட்டிங் போயிடும்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தோம். ஒரு புள்ளி வச்சோம். ஆனால் தயாரிப்பாளர் நல்ல பெரிய தயாரிப்பாளர் அது. அவர் வந்து தெலுங்கில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி சௌத்ரி சார் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி சாந்தி மூவிஸுங்கிறது நீங்கள் தெலுங்கில் வந்து ஒரு பெரிய கம்பெனி. அது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் நம்ம தமிழை தாண்டி ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம தெலுங்குகாரவங்கிட்ட சொல்லி அதை கன்வே பண்ணி தெலுங்குனாலே ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் எடுப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி இது எல்லாமே ஒரு நடந்த ஒரு மேஜிக் தான். நான் உங்களுக்கு தீபாவளி படம் நடிக்கிறப்ப அந்த மெமரிஸ் அதெல்லாம் வந்துச்சா? ஆமாம்மா, நான் படம் ஃபஸ்ட் டைம் படம் கதை கேட்டாச்சு. அப்புறம் நடிக்கும்போது வந்துட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது நடிக்கும்போதுன்றது அது ரொம்ப ரொம்ப சின்ன வயசில். அது வந்து அப்போ வந்து இந்த சைடு பாக்கெட் வச்ச ட்ரௌசரு அப்படின்னு நம்ம வந்து இந்த படத்தில் அதை வந்துகிட்டே இருக்கோம். தாத்தா அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அது மாதிரி எங்கள் அப்பா அதை கேட்டுட்டே இருந்தது. அது வந்து ஒரு எங்கள் இது இவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிக்கல்னா எங்கள் அப்பா குத்தனார். அது மழை நேரம் வேலையே இருக்காது. எங்கள் ஊரில் வந்து தீப்பெட்டி தொழில் வந்து அடிப்படை. அது மழை பெஞ்சால் காயாது, காயலைன்னா அதுலேயும் வேலை இருக்காது. அப்போ சும்மாவே இருந்து நமக்கு தீபாவளி எப்பயுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். தீபாவளி வருதுனாவே வீட்டில் பிரச்சனை தான். இது எப்படி இந்த தீபாவளி கிடக்கிறதுன்றது பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு அப்போ தெரியாது சின்ன வயசில். அப்புறம் இந்த மாதிரி சைடில் பாக்கெட் வச்ச ட்ரௌசர் அப்போ தான் வருது. அப்போ ட்ரௌசர் மட்டும்தான் எடுத்துருந்தார், ஓகேன்ட்டேன். அப்போ ட்ரௌசர் காலில் வந்துடும், நைட்டுலாம் முழிச்சிருந்து பார்க்குறேன் வரல. சரி இனிமேல் எட்டு வரான்னு எனக்கு தெரியல எப்போ தூங்கினு. காலையில் முழிச்சோன்னு எங்கே ட்ரௌசர்னா, சரி முதல்ல என்ன தேய்ச்சி குழி அப்புறம் வரேன்றாரு. காட்டுங்க முதல்ல, ஏன்னா காட்டினா இல்லை ட்ரௌசர் வாங்கலை அவர். ஏன்னா காசு இல்லை அவர்கிட்ட. ஏன்னா மற்ற அடிப்படையாக அதுக்கே வந்து சரியாயிடுச்சு, ட்ரெஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்போ என்ன பண்ணாரு, அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கடை அங்கே கழுகுமலை, எங்கள் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து கழுகுமலைக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம். அப்போ 2 கிலோமீட்டர் வரும். அப்போ அங்கே போய் நீ எடுத்துக்க அப்படின்ட்டார். அப்போ நான் குளிச்சுட்டு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு சைக்கிளில் அந்த அறப்படல் போட்டு ஓட்டிகிட்டு போய் அங்கே போனால் அப்போ 22 ரூபா நீங்கள் 25 ரூபா அது ரேட்டு, 22 ரூபா கொத்தனார் ஏகம் 22 ரூபா அப்படின்னு போட்டு ஒரு காக்கி கலர் கவர்களை வச்சு கொடுத்து வராங்கள ஏன் இருக்கு அந்த கேரியரில் வச்சு கேட்டுட்டு திருப்பி அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரௌசரை போட்டு இப்படி பாக்கெட்டில் கைவிட்டு அப்போதான் தீபாவளி பண்ணாருது. அதுக்கப்புறம் அந்த காசு கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. அந்த கடைக்கு டீ குடிக்க போவானான்றாரு மேலே கேட்டில். ஏன்ப்பா அப்படி போகும்போது அப்படி குடிச்சிட்டு போயிடுவோம்னா, இல்லைடா ஆனால் அப்புறம் தான் ஒரு நாள் சார் ஏ அந்த ஜெயாஸ் இருக்குன்னா காசே கொடுக்கலாம் ட்ரௌசர் எடுத்துக்கிது. ஸோ அது அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு இது பயங்கரமாக கனெக்ட் ஆகிற படம். நான் வந்து நல்லவேளை தமாசா சொல்லிட்டேன் இதை, இல்லைன்னா இதை சொல்லி முடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அண்ணன் படம் பார்த்தோம்னா அதான் சொன்னாரு, ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு சொன்னதுக்கு இதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, படம் கதை சொல்லி அதான் சொன்னாராங்க. சிரிச்சுட்டு சொல்லிட்டீங்க, ஆனால் அது கேட்குறப்போ எனக்கும் அப்படிதானே இருக்கு. அப்படி இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு நிலைமையில இருக்கோம், இப்போ நமக்கு எல்லாமே இருக்கிறப்போ எப்படின்னு இருக்கு? இப்போ தீபாவளியெல்லாம் கொண்டாட முடியல. ஆமாம், இப்போ தீபாவளி வருது அது போயிடும் அப்படின்ற மாதிரி தான். தீபாவளிக்கு 14 வரைக்கும் சூட்டிருக்கு, தீபாவளிக்கு அடுத்த நாளும் சூட்டிருக்கு, அவ்வளோதான். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாம், இப்போ வந்து என்னன்னா இப்போ டெய்லியே தீபாவளி மாதிரி தான் கொண்டாட்டம். ஆமாம், டெய்லி தினமும் செலிப்ரேஷன் தானே. அது மாதிரி ஒரு ஒரு படம் வரும்போது நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் சேர்ந்து வந்துடும். நான் எப்பவுமே அப்படி தான், நான் சினிமா ட்ரை பண்ணி நம்ம நடித்த படங்கள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம மற்ற பண்டிகைகளும் எனக்கு ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் இல்லைன்னா எனக்கு அது அது எனக்கு திருப்தி தரலை. இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இருக்குல்ல, அதுதான் அன்றைக்கி தான் தீபாவளி புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம்,
அது பயங்கரமாக செலிப்ரேட். எல்லாருக்குமே அந்த முதல் அங்கீகாரம் முதல் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கிடைச்சது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காக தான் எல்லாமே வந்திருக்கோம். வந்தோடனே காளி வெங்கட்னப்பா சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு முதல் பாராட்டு, முதல் அங்கீகாரம், அதை பற்றி சொல்லுங்கண்ணே. அது முதல் பாராட்டுனா எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நேரடியாக பாராட்டுன்னு தான் எனக்கு அதிகம். அதாவது செலிப்ரிட்டிஸ் நிறையா சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த மெமரி அது இருக்கிறது தாண்டி எனக்கு நேரடியாக மக்கள்கிட்டருந்து கிடைக்கிற பாராட்டுகளில் அதுதான் நிறையா கிடைச்சிருக்கு. அது எண்ணற்ற பாராட்டு கிடைச்சிருக்கு. அது முதல்ல யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முத முதல்ல ஒரு பாப்பா ஆட்டோகிராஃப் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஷூட்டிங் என்ன படம்னு ஞாபகம் இல்லை. அது வந்து அண்ணா பேரெலாம் சொல்ல, நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன், எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு. சரி ஓகே, அதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு பக்கத்தில் கேரளா பக்கத்தில் எங்கள் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பாராட்டு. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, பெரிய பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது, ஜப்பான், அதுக்கப்புறம் XXX ரிலீஸ் ஆகுது. அது கூட நம்ம படம் வரது ஒரு பெரிய படம் தாங்க. இல்லைண்ணே, நான் எப்படி சொல்ல, பொருட்செலவில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படி ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம படம் இந்த ரேட்டில் கரெக்டாக இருக்கும் ஃபீல் பண்ணிங்களா? லைக் ஏதாச்சும் யோசனை இருந்துச்சா முன்ன பின்னா? இல்லை இப்போ இது எப்படி திடீர்னா ப்ரொடியூசர் தான் அதுக்கு காரணம். நான் வந்து கூட சரி ஓடிடிலாம் எல்லாம் பிஸ்னஸ் அது ஒரு இது நடக்கும், சரி வர்றப்போ வரட்டுன்றது மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி தீபாவளியை விட அதுக்கு கரெக்டான நேரம் கிடையாது, நீங்கள் வந்து கதை வந்து தீபாவளி. இன்னொன்று என்னென்னா, இந்த மூணு நாள் படுற பாடு இருக்குல்ல, மக்கள் வந்து அந்த ட்ரெஸ் வாங்குறது, இது எல்லாமே தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அப்போ நேற்று நைட்டு போல் இப்படி தானே சுற்றிக்கிட்டு இருந்தோன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் ப்ரொடியூசர் வந்து கம்பல்சரி தீபாவளிக்கு தான் வரணும் அப்படின்னாரு. நானும் அதில் தெரியாக இருந்தேன், ஏன்னா நம்ம என்றைக்கு வந்தாலும் நம்ம சின்ன படம் தான், பெரிய படம் எந்த படம் வருதோ நம்ம படம், நம்ம படத்துக்குன்னு ஒன்று இது. நீங்கள் வந்து இது வந்து சினிமான்றதுனா பெரிய கடல், நீங்கள் வந்து ஏதோ பெரிய பெரிய லான்ச்சில் போய் மீன் பிடிப்பாங்க, நம்ம ஒரு தூண்டில் போகிறோம், ஒரு மீன் கிடச்சா கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம், அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அவங்க ஓவர் ஃபுல் ஆகும். தீபாவளி எனக்கு என்னென்னா, பெரிய படங்கள் எப்படி இருந்தாலும் ஃபுல்லாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் நிறைஞ்சாதானே இன்னொரு பக்கெட்டுக்கு வரும். நம்ம படம் தனியாக வந்து நிறையிறதை விட ஒரு பக்கெட் நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய போகுது. அதனால் இப்போ பெரிய படங்கள் வர்றது எனக்கு ஒரு சேஃப் தான். அவங்க படத்துக்கு ஃபுல்லாகட்டும், ஃபுல்லாகிட்டு டிக்கெட் கிடைக்கலன்னா நம்ம படத்துக்கு வரும், அதுதான் நான் நினைக்கிறேன். நான் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அண்ணா, நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா எதுண்ணே ரொம்ப பிடிச்சது? எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி படம் எந்த படம் கேட்குறீங்க? நடிச்சதில்ல உங்களுக்கு எல்லா படமுமே அப்படி தான் நமக்கு அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். அது ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற இதை பொறுத்தானே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயம் நடக்குல்லண்ணே, ஒன்று பண்ணியிருப்பீங்க, இதுக்கு இவ்வளோ வருமானு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் ஆடியன்ஸ் அதை கொண்டாடி இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானே? அந்த பணி இது ரீசெண்டாக நான் அணிதி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அர்க்காராவும் சூப்பர். அர்க்காராவும் நம்ம இப்படி எதிர்பார்க்கல. அது வந்துட்டு ஓடிடிலலாம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஆகும், ஆமாம், அந்த மாதிரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்கன்ற லெவலுக்கு அது ரீச் ஆயிடுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். எனக்கு இவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல. என்னோட ஸ்பெஷல் என்னென்ன, நீ எதை கொடுத்தாலும் அதை சரியாக கொண்டு வந்துடுவார், அவ்வளோதான். அதான் உண்மை. டேரக்டர் தான் நம்ம, இப்போ நம்ம ஒரு கேரக்டர் எழுதியிருப்போம், நான் போய் நடிச்செல்லாம் கட்ட மாட்டான்ட்டேன் இந்த மாதிரி ஒரு இது டைலாக். ஆனால் அது அவங்க நடித்து அது வரும்போது அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துடுவார். அதுதான் நீங்கள் சொல்கிற அநீதியாக இருக்கட்டும், அர்க்காராக இருக்கட்டும், நீங்கள் படம் எப்படி இருக்கு அங்கே தாண்டி இந்த கேரக்டராக ஒருத்தர் வெளில வந்து அதுதான் படம் முடிச்சுட்டு வந்தாலுமே அவர் நிற்கிறாரு, அந்த அளவுக்கு பண்ணிடுறாரு. அதுக்காக என்ன நினைக்கிறீங்க? இப்போ டைரக்டர் தான் அவங்க மைண்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அவங்க நம்ம கிட்ட சொல்லி கொடுக்குற விதம் இருக்குல்ல, அதை வாங்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். தான் நான் எப்பவுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல, இந்த கேரக்டர் இப்படி பண்ண போடுறேன், அவர் கொடுக்குறத அப்படியே வாங்கி நம்ம ஹோம்ஒர்க், அவர் கேரக்டர் சொல்லிட்டேன்னா அதுக்கு எந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படி எதுவுமே அது இன்டென்ஷனாக பண்ணுறதில்ல. வேணும்னு இப்படி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அவங்க சொல்கிறத அப்படி உள்வாங்கி அதை இயல்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் அவங்க பயங்கர நெருக்கமா பேசுறாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதே தெரியல, பயங்கர எமோஷனா எழுதுறாங்க. ஒருத்தங்களாம் வந்து அவங்க அப்பா இல்லை, ஆனால் அங்கே வந்து அப்பான்னு சொல்லியே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க ரெகுலராக. நான் சும்மா நான் சும்மா ஒரு தேங்க்யூன்னு சொல்லி போட்டேன், அப்பா எப்படிப்பா நீங்கள் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், அப்பா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப இயல்பாக நம்புகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்குது. சார் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க, என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, நீங்க அண்ணன் நடிச்சப்ப பாக்குறப்போ வியந்த அந்த மாதிரி வேற லெவல்ல பண்ணிட்டாரு, அந்த மாதிரி சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஒரு சீன் இருக்கு, அது என்னன்னா ஒரு கறிக்கடையில வேலை பார்ப்பாரு, அங்க சண்டை போட்டுட்டு தீபாவளிக்கு நான் கடை போறேன்டான்னு சொல்லிட்டு வந்துருவாரு. வந்தா வீட்டுல வந்து ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, நீ என்ன ஒன்னும் சம்பாதிக்க ஒன்னும் காசு இல்ல, இருக்கிறதெல்லாம் குடிச்சுட்டு வந்துட்டேன்னு.
அங்கே ஒரு எமோஷனாக பேசுகிற ஒரு இடம் இருக்குது. நான் பார்க்க சின்ன பையன் வந்து நின்றாங்க, நான் தான் கடை வச்சு கொடுத்தேன், நான் வந்து இன்றைக்கி நம்மளை இப்படி கேட்குறானோன்னா நான் நாளைக்கு கடை போகிறேன்பார், ஏது காசுக்கு என்ன பண்ணுவேங்கும்போது அவர் பேசுகிற அந்த டைலாக் ஒரு செமையாக சூப்பராக இருக்கும். அந்த இடம் அப்படியே பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் அந்த உடஞ்சி அழுகிற, ஏன்னா நம்ம இந்த சூழ்நிலையை நிறைய இடத்துல சந்திச்சிருப்பேன். பணங்கிறது வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் அதுவும் உதவி இயக்குனர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். டெய்லியுமே அது தீபாவளிக்கு முன்னாடி நல்ல மாதிரி தான் போராட்டம் தான். எப்படி ஊருக்கு போறதுக்கிட்ட பஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் நிற்பாங்களோ அது மாதிரி தான் எல்லா நாளும் நிற்கணும் நம்ம. அதனால அது கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பூரா மன்னனா அவரும் பேசுகிற இடம் வந்து இவ்வளோ போராட்டமும் இந்த தீபாவளிக்கு தானே அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது கிளைமேக்ஸில், அந்த இடமும் சூப்பர். அதை பூராம் சாரை வந்து அவரு தான் அவர் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போல்லாம் ரொம்ப நம்மகிட்ட இதாக இருந்தார், திடீர்னு அவர் இதாக வர நம்மளுக்கு தெரியாது. அவரும் அவரோட உழைப்பு பயங்கரம் அதில். ஆமாம், ஏன்னா ஒரு நாள்லாம் காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 2 மணிக்கு, காலைல 9 மணி அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரம் 30 மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் அங்கே தான் இருந்தார் அவரோட ஏஜுக்கு. இந்த சின்ன பையனும் அவனும் அதே அவனை போட்டு கொண்டு சென்னைக்கு வந்த சினிமாவுக்கு 2023 கரெக்டா 20வது வருஷம் பாதி வாழ்க்கையில பாதி நம்ம இழந்திருக்கோம். அதுல இந்த 20 வருஷமும் நம்மளுக்கு வந்து இப்ப ஊர் பக்கத்து போனா அவன் மையன் எப்படி தெரியறேன், அவன் ஏன் வேற வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி எங்க அம்மாவை கேட்கறது ஆளே கிடையாது. அவங்க தான் இவ்வளவு அவமானப்பட்டது. நம்ம அவமானம் நம்ம சென்னையில இருந்துகிட்டோம், அவங்க தான் ஊர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாளை வந்து என்னைய விட எங்க அம்மா வந்து பரபரப்பா இருக்காங்க. இப்படியே போன் அடிச்சு அந்த ஊர்ல வருதான் அந்த ஊர்ல வருதான் எந்த தியேட்டர் இப்பயே கேட்கறேன், எல்லாம் தியேட்டர் லிஸ்ட்ல வரட்டுமாண்ணா இல்ல இல்ல சொல்லு என்ன ஒண்ணு புரிஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு இதுல இருக்காங்க அவங்க. அது ஒரு மொட்டு மொத்தமா அது எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்னன்னா நான் ஜெயிக்கிறது வந்து என் கூட இருக்கிற அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய ஹாப்பி. கண்டிப்பா என் ஃப்ரெண்டு என்னோட இந்த படத்துல வேலாத்த எல்லாருமே நண்பர்கள். நான் இந்த கேமராமேன் வந்து நானும் ஒரு படம் அசிஸ்டன்ட் அவரை நான் அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனும் நான் அசிஸ்டன்ட் எடிட்டர், அதேமாதிரி அசிஸ்டன்ட் எடிட்டர் நான் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் அவனும் அசிஸ்டண்டாக இருந்தால் நானும் அதில் இப்படி ஒரு நட்பு. அது என்ன போச்சுன்னா அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயா அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த ஒரு பாசிட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்கிட்ட சொல்கிறது தலைவர் அந்த தீபாவளிக்கு வந்துருச்சுங்களா எப்படியா ஒப்பட்டா இருக்கேன் தீபாவளிக்கு வந்துட சொல்லாத ஆளே கிடையாது. இந்த கதை தீபாவளி கதைங்கிறதுனால இவ்வளோவரோட அந்த பாசிட்டிவ் இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த தீபாவளிக்கு வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்னா உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிடா விருந்தா இருக்கும் எல்லாத்துக்கும் தீபாவளி அன்னைக்கு, நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட், அப்படியே பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.